சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து முரளி ராம் அவர்களை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இது வந்து நேர்காணல்லாம் கிடையாது, சும்மா ஒரு கலந்துரையாடல். சமீபத்திய நிகழ்வுகளை பற்றி பேசுவோம், வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த கரண்ட் பில்லை கூட்டியிருக்கேங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களா? கரண்ட் பில்லு ஆக்சுவலாக இப்போ ஃப்ரீயாகவே வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். எப்படின்னா அவங்கவுங்க வீட்டு டெரஸ்லேயே வந்து 3 கேவி சோலார் பேனல் போட்டுக்கிட்டால் அதுக்கு சப்சிடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதை அப்ளை பண்ணால் எங்கேயுமே அது வந்து சப்சிடி வராதபடி இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எம்டியாக பிளாட்டுகளாக வாங்கி போட்டுருக்காங்க, அவன் இடத்துல கூட போட்டு வச்சுருந்தா கூட அதை ப்ரொடக்ஷன் பண்ணி டிஎன்இபிக்கு அப்லோடு கொடுக்கலாம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 மெகாவாட்டு யூனிட் போடணும்னா 3 ஏக்கர் வேணுங்கிறாங்க. இப்போ அந்த விவசாயமே பண்ணாமல் கரெக்ட் இடம் கடக்கடைகள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து பேங்க் லோன் தருது, சப்சிடி கொடுக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உடனே இதை அப்ரூவ் பண்ணுறாங்க அந்த லோனை வந்து. இப்போ அந்த விஷயத்துக்கு போனோம்னா எந்த சப்ஸ்டேஷன்லேயும் எங்களுக்கு இதில் ஃபுல்லு அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது கண்ட்ரிக்கு ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறவங்களை கூட அதை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுறாங்க. இந்த இப்போ மின்சார கட்டணம் கூடி போச்சடா அப்படின்னு கேட்டோம்னா உடனே திராவிடர் அவ்வளோ சொல்கிறாங்க, அம்பானி வீட்டு திருமணத்தை பார்த்தியான்னு கேட்குறான், இவ்வளோ ஆடம்பரம் பண்ணுறாங்கிறான். சரி அப்படின்னா அதானி வந்து போன வாரம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. விமான நிலையம் கட்டுறதுல வந்து டெண்டரே இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி அதானி கேட்டதாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் திருப்பூர்லேயே துறைமுகம் அமைக்கக்கூடியன்னு சொல்லிருக்கலாச்சா, இவங்க போய் ஒசூரில் போய் முதல்ல ஒரு விமான நிலையம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த கட்டணங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோவன்லாம் எங்கே போனானே தெரியல. கோவன் வந்து கர்நாடகா வங்கிக்கு முன்னால் வேணுன்னு கர்நாடகாவில் அந்த காவிரியில் தண்ணி விடணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி வந்து இவிஎம் மிஷினை தடை செய்யும் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அந்த சைடு பண்ணிக்கிட்டு இல்லை. அவங்க மது போராளியாச்சே. அது கள்ளச்சாராயத்தில் சாகும் போது கூட அந்த அம்மா வெளியே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஏதாவது நல்ல சாராயம் குடிச்சிட்டு வீட்டில் படுத்து திருமுருகன் காந்தி அவன் வந்து என்ன ஆனாலும் தெரியல, அட்ரஸே இல்லாமல் இருக்காங்க. சரி இந்த இதில் வந்து இப்போ நம்ம தமிழக அரசு வந்து வருஷத்துக்கு வரைக்கும் கரண்ட் பில்லை ஏற்றி முதல் 30% ஏற்றினாங்க வந்த முதல் வருஷத்தில். அதுக்கு பிறகு ஏற்றினாங்க. இப்போ வந்து 20 ரூபாயிலேருந்து ஒரு யூனிட்டுக்கு, நம்ம சாதாரண மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய யூனிட்டுக்கு வந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி பயன்பாட்டுக்கும் கமர்ஷியல் அதுக்கும் வந்து எல்லாமே கூட்டியாச்சு. மின்சாரம் மட்டுமா சார் கூட்டியிருக்காங்க, பால் விலையிலேருந்து ஆரம்பித்து வீட்டு வரியிலேருந்து ஆரம்பித்து தண்ணி வரியிலேருந்து ஆரம்பித்து அதுவும் வருஷத்துக்கு வரைக்கும் அதையும் கூட்ட ஆரம்பித்து இப்போ எக்கத்தப்பா எல்லாமே எல்லா பொருட்களும் விலை கூடி போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் மக்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அம்பானி வீட்டு கல்யாணத்தை பாருங்கள், அதுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு அவருக்கு பணத்தை செலவழிச்சு போடுறாரு. நமக்கு என்ன, இவங்க எல்லாம் மட்டும் சாதாரணமாக கல்யாணம் நடத்தினாங்களே யாராவது? இல்லை இல்லை, சூர்யா இனிமேல் வந்து கல்யாணம் நடத்த போகிறாரில்ல பிள்ளைகளுக்கெல்லாம், அப்போ வந்து சாதாரணமாக வந்து தாலி கட்டுவாங்க அதில் போயிடுவாங்க அந்த மாதிரி வைக்க போகிறாங்களா? அவங்கவுங்க வசதி தக்க வேறு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த திருமுருகன் காந்தி அது இதெல்லாம் பேசினதுனால எனக்கு ஒரு இது என்னென்னா, விவசாயிகளுக்கு வந்து கர்நாடகத்துலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். 1 DMC தண்ணி கூட நான் தரமாட்டேன்னு சொல்லி சித்தராமையை அங்கே சொல்லியாச்சு, அது கூட இருக்கக்கூடிய சிவகுமாரன் சொல்லியாச்சு, சொல்லி அங்கேருந்து தண்ணி வரல. ஆனால் இங்கே உள்ளவங்க விவசாயிகள்னு சொல்ல விவசாயிகள பேரில் டெல்லியில் போய் அரை நிர்வாண போராட்டமெல்லாம் நடத்திட்டு இருந்த ஐயா கண்ணு இப்போ இருக்காரா இல்லையா, வெளியே எங்கேயும் போயிட்டாரா, இல்லை ஆளே இல்லையா, உயிரோடே இல்லையா, செத்து போயிட்டாரா? எனக்கு அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கு. இல்லைங்க, ஆட்சிக்கு வந்த உடனேயே 1 TMC தண்ணி அவனுக்கு ஹெவி ரெயின்ஃபால்லாம் திறந்து விட்டான் தண்ணியை. அப்போ என்னாச்சு, நேராக கடலில் போய் சந்திச்சு பூம்புகாரில். அப்போது உனக்கு வந்து தடுப்பணை எதுவுமே கிட்டலையே. அப்போது வந்து ஐயா கண்ணு எங்கடா இருக்கா, உயிரோட இருக்கானான்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். 1 மேட்டூர் டேமை விட்டால் நேராக கல்லணை தான். இடையில் ஒரு செக் டேம்ஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வச்சு டைவெர்ட் பண்ணி இப்போ ட்ராட்டான ஒரு சில ஏரியா, இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாற்றலாம், பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அவ்வளோ கம்மாயை நிரப்பலாம், ஒவ்வொரு லெவலில் சர்வே எடுத்து பண்ணலாம். ஏன்னா தாமிரபரணியோட தண்ணியை வந்து சிவகாசி வரைக்கும் குடிக்கிற தண்ணிக்கு பம்பிங் பண்ண முடியுது. ஏன் காவிரி ஓட்டுற எண்ணிக்கு இன்னும் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு பம்பிங் பண்ண முடியல. வீராணம் வந்து லாஸ்ட்டு எண்டுலேருந்து பம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க தடுப்பணையும் இன்னும் கட்டாமல் வச்சுருக்காங்க. இப்போ 38 அணையோ 28 அணையோ கட்டியிருக்காங்க கர்நாடகாவில். முன்னால் கிருஷ்ணராஜசாகர் மட்டும்தான் இருந்துச்சு, நம்மக்கிட்ட மேட்டூர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 28 அணையை கெட்ட விட்டுருக்காங்க. ரைட்டு ஓகே, அது அந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக அவன் டெவலப் பண்ணணும்னு நினச்சிருக்கான்.
நீ மணல் அழுதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து நடந்த. நீ ஒவ்வொரு இடத்துலையும் நீ ஒவ்வொரு செக் டேம் கட்டி வச்சிருந்தனா உன்னோட வாட்டர் லெவல் மேலே ஏறும். நீ அங்கே அந்த செக் டேம் போட்டிருக்க இடத்துல இருந்து டோபோகிராஃபியில் அதோடைய ஹைட்டை பேஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள ட்ராட்டான ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தண்ணியை டைவெர்ட் பண்ணியிருந்தோம்னா விவசாயம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி விவசாயம் யார் பண்ணுறான்? விவசாயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆக்சுவலாக அவ்வளோ ஹெக்டேர் வந்து முன்னால் இப்போ பார்த்திங்கன்னா பழசை விட 40% ஹெக்டேர் குறைஞ்சி போச்சு. அதுக்குள்ளே பிளாட் அடித்து விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சேன். ஸோ இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்ல வேண்டியது சரி. ஆனால் இதே சமயத்தில் வந்து கர்நாடகத்தில் வந்து பாஜக ஆட்சி இருந்தது வரைக்கும் அங்கேருந்து இந்த தண்ணி பிரச்சனையே இல்லையே. காவிரி மேலாண்மை வாரியம் எவ்வளவு டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம், அந்த தண்ணியை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களும் விவசாயிகளும் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எந்த விவசாயியும் போராட்டம் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் அங்கே கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இவங்களுக்கு எதிரான ஆட்சி இருந்துச்சு. அந்த நேரத்துலேயே வந்து எந்த விதமான இதே இல்லை. தமிழகத்தில் வேற திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு. போராட்டம் நடத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சுது. அப்போ பாஜக ஆட்சி அங்கே கர்நாடகத்தில் என்றைக்கு முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி என்றைக்கு வந்துச்சோ அதிலிருந்து தானே தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலும் அதில் ஒரு அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே. இல்லை இது ரைட்டு. இது நம்ம வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாம் இதை பற்றி பேசுகிறோம். உண்மையிலே பாதிக்கப்படுறவங்க தஞ்சாவூர் டெல்டா சைடில் உள்ளவங்க தான். இது ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக அதை போராட்டம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது தான் மிச்சவங்களுக்கு வேறு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு அது புரியும். ஓஹோ காவிரியில் தண்ணி விடலையோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக தண்ணி விடாவுக்கு முன்னால் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாமல் விட்டதுனால தான் அவன் தண்ணி விட்டுறதுல வந்து பிரச்சனை வந்துச்சு. சரி காவிரி மேலாண்மை வாரியம் வந்ததா இப்போ காங்கிரஸ் வந்து ஏன் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா? இல்லை காங்கிரஸ்காரன் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்து மாநில அரசியல் பண்ண ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத அரசியலை பண்ணுது. ஒரு மாநில சார்ந்த இதுன்னு சொல்லி ஆரம்பித்து தேசிய நலனை விட்டுட்டு மாநில நலனுக்கு மாறிட்டு காங்கிரஸ், ஏன்னா அது காங்கிரஸ் வந்து தேசிய கட்சியிலேருந்து மாநில கட்சியாக மாறி போச்சு. இல்லை அப்படி தான் நம்ம எடுத்துட வேண்டியது. கர்நாடகத்தில் அப்படி தானே பண்ணுறாங்க. தேசிய நிலைப்பாட்டிலேயே அவங்க இல்லையே, மாநில நிலைப்பாட்டில் அவங்க மாறிட்டாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அதே கூட்டணியில் தானே மு க ஸ்டாலின் கார் இருக்கார். ஒரு ஃபோன் போட்டால் போதுமே, நீ இல்லைனா ஒரு ட்வீட் பண்ணால் போதுமே. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் தண்ணியை திறந்து விடலை அப்படின்னா அது காவேரி மேலாண்மை வாரியம் குறிப்பிட்டுள்ள அந்த தண்ணியை, உரிமையான அந்த தண்ணியை நீங்கள் திறந்து விடலைன்னா இந்த கூட்டணியில் இருக்கிறதுல எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் அதனால் இந்த கூட்டணி விட்டு வேற வெளியேறுவோம்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு ஒரு ட்வீட் போட்டால் போதுமே, இல்லை ஒரு ஃபோன் பண்ணால் போதுமே. சோனியா காந்திக்கு மு க ஸ்டாலின் கார் பண்ணால் அடுத்த அரை மணி நேரத்தை தண்ணியை திறந்து விட போகிறாங்க. இவ்வளோதானே விஷயம். இதை கூட இவர் பண்ண மாட்டேங்கிறாரா? ஏன்? இது அரசியல் தான். இது இப்போது உங்களுக்கு மைண்டை டைவெர்ட் பண்ணணும். மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ரெண்டாவது இதுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெங்களூரில் போய் போராட வேண்டியதுனே. இதுக்கு அதான் ஐயா கண்ணு டெல்லியிலலாம் போய் போராடினாரு. பெங்களூர் பக்கத்தில் தானே இருக்கு. ஆடிக்கார் வர வச்சிருக்கிறாரா ஐயா கண்ணு? வேற பெங்களூர்ல போய் சென்ட்ரலாம் நின்றுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு அங்கே உள்ள உதச்சு அனுப்பிச்சு விடுவான். இங்கே இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு அங்கே போய் பேசலாம்ல. இப்போ அவன் கர்நாடகாரன் என்ன சொல்லுறா? கர்நாடக மக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரான். உடனே இங்கேருந்து சு வெங்கடேசன் உட்காந்துருந்துட்டு அங்கே தமிழர்களுக்கு மட்டும்தான்ட்டு அப்புறம் நாடார்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இல்லை. அதில் சு வெங்கடேசனே தமிழன் கிடையாது. தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது மத்திய அரசு நிறுவனங்களில் ரயில்வேலாம் வந்து தமிழனுக்கு வந்து வேலை கொடுக்கல, தமிழன் தான் கொடுக்கணும்னு சொல்லி சு வெங்கடேஷ் வந்து இந்த அதாவது குறிப்பாக அவர் வந்து ஆரம்பித்த கதை வந்து அதுக்கு இல்லை. இந்த இதை டைவெர்ட் பண்ணி விடணும். மின்சார கட்டண உயர்வை திமுக அரசாங்கம் உயர்த்திட்டு இது மக்கள் மத்தியில் போய் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அது ஏற்படுத்த போகுது. ஏன்னா இனிமேல் அடுத்த இதை ரீடிங் எடுக்கும்போது அது பிரச்சனை ஆக போகுது. அப்போ அதுக்கு வந்து இவர் அதாவது திசை திருப்பி விடுறதுக்கு தான் இவர் இந்த வேலையை ஆரம்பித்தார். தமிழனுக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்னு முதல் இந்த ஆளே தமிழன் கிடையாது. சரி நான் கேட்குறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் தமிழனா? தமிழனுக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அவன் முதலமைச்சர் பதவி மட்டும் தேவனுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா? இல்லை அது திராவிடம் இல்லை, இங்கே வந்து திராவிடம் தான். அது திராவிடம் தமிழ்நாட்டுமே கிடையாது. இது காமராஜர் மட்டும் இப்போ இந்த கர்நாடகத்தில் போட்டிருக்க மாதிரி ஒரு சட்டம் போட்டு அவருக்கு காலத்தில் தமிழை மட்டும்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்க முடியாது, கருணாநிதி முதலமைச்சராக ஆகிருக்க முடியாது, எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு ஆகிருக்க முடியாது, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிருக்க முடியாது. அவ்வளவு விஷயம் நடந்திருக்குமே தமிழ்நாட்டில். அண்ணாமலை மட்டும்தான் ஆக முடியும். அண்ணாமலை மட்டும்தான் ஆக முடியும். எடப்பாடி ஆகிருக்கலாம், ஓபிஎஸ் ஆகிருக்கலாம், இவங்கெல்லாம் வேணால் இருந்துட்டு போகலாம். ஆனால் இவங்களே இந்த மு க ஸ்டாலின் குடும்பம் அது ஓங்கோல் குடும்பம் எப்படி முதலமைச்சர் ஆகிருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. சு வெங்கடேசன் வந்து இன்னமும் மக்கள் பைத்தியக்காரன் நினச்சி அந்த ஆள் பேசிட்டு நடக்கிறான். அதாவது மீனாட்சி அம்மையை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினால தான். மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது, முதல்வர் எங்கே நடக்கணும் எப்போ நடக்கணும்னு கேட்டாள் அந்த நாதாரி. ஆனால் அவனுக்கு போய் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மதுரை மக்கள். அந்த இந்துக்காரன் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. முக்கியமாக இவங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதனால தான் இது இப்போ பேசுது, பழையபடி ஆரம்பிக்குது அது.
அதை தமிழனுக்கு தமிழன் ஒரு பிரிவினைவாதத்தை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இவர் வந்து ஆரம்பிக்கிறார். நம்ம கேள்வி தான், நீனே முதல் தமிழன் இல்லையா, நீனே ஒரு வந்தேறி தானே, அப்போ நீ அங்கேருந்துல ஆரம்பிக்கணும், தமிழனுக்கு தானே அப்போ எம்பி ஆகணும். அது எதுக்கு சு வெங்கடேசனை வந்து எப்படி எம்பி ஆக்க முடியும், அங்கேருந்தே அடிபட்டு போச்சு. அப்போ நம்ம முதலமைச்சரை அடுத்து எம் தமிழன் கிடையாது, அப்போ முதலமைச்சரை வந்து தமிழன்லாம் வைக்கணும். நீங்கள் எதுக்கு தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஓங்கோலேருந்து வந்த குடும்பத்திலேருந்து எப்படி முதலமைச்சரை தேர்வு செய்கிறீங்க? இல்லை, சு வெங்கடேசனுங்க எம்பி முதல்ல தெரிய ஆரம்பித்ததே இந்த கீழடியில் போய் நோண்டிட்டு நடந்தாருங்க. அதில் இன்னும் தோண்டிக்கிட்டே போனால் இன்னும் வந்து அவங்க ஏதோ சிலுவ இருவ கிடைக்குமாங்கிறதுக்காக தெரியல. தமிழ்மொழி எல்லாத்தையும் செகத் பசுபெருலாம் போய் பார்த்துக்கிட்டு நடந்தார். அப்போ தான் முத முதல்ல ஓ இப்படி ஒரு எம்பி இருக்காரான்னு தெரிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோல், செங்கோல் விஷயத்தில் உடனே போயிட்டு அந்த புறத்தில் மன்னர் வச்சுருந்தது அவன் பாதிக்கப்பட்டது இருந்தால் தான் அந்த ஒரு விஷயம். ஒரு உள்ள சு வெங்கடேசனுடைய மூதாதையர் யாரோ அந்த புறத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாதிப்பினால தான் சு வெங்கடேசனுக்கு ஆயா வந்து அந்த புறத்தில். ஆமாம், அவர்கள் நடந்துக்கிற விதம் உடனே சனாதன தர்மத்தை கொண்டு வருதுன்னு சொன்னாங்க. சனாதன தர்மம்னுட்டு ஈவெண்ட்டை சொல்கிறது அப்படி பார்த்தா இப்போ வேர்ல்டு கப்பு ஜெயிச்சுட்டு வந்தாங்க, ஜெயிச்சுட்டு வந்தோம் நேராக கொண்டு வந்து அயோத்தி ராமர் கோயிலில் வச்சுருந்தாங்கன்னா இவனு நெஞ்சு வச்சே செத்து போவாங்க அவ்வளோ பேர். அப்படி போயிட்டு இருக்கலாம். அவங்களுடைய பாலிசிஸே வந்து டோட்டலாக இந்துக்களை தாக்குறது தான் இருக்கும். அதை விட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணின்னு சொல்லிட்டு எதுக்கும் மோடியை கூட்டு வருவாருங்க. இது இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அரசியலே வந்து டோட்டலாக. ரெண்டாவது இந்த ஊழல் ஊழலுங்காக்கல. இப்போ வந்து அண்ணாமலை வந்து லண்டன் போகிறான்னு உங்கதையே சொல்லி அவரை எப்படியே அனுப்பி விட்டுலான்ட்டு புரியலே இருக்காருங்க. அவர் போகிறது போட்டு இவர் அமெரிக்கா போகிறாரு. முன்னால் ஜப்பான் வந்து ஸ்டாலின் போகும்போது தான் செந்தில் பாலாஜி உள்ளே போட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கிட்ட அமெரிக்கா போட்டு போகிறதங்கிட்ட ரெண்டு பேரை பிரட்டிக்கு உள்ளதுக்கு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், பிஜேபி மறுபடியும் வந்து டேர வளர ஆரம்பிச்சிடும். உண்மை இப்போ நீதிமன்றங்களும்லாம் ரொம்ப கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ மணல் குவாரி விஷயத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து தலையிடப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, கேஸை தள்ளுபடி போட்டுட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மாறிப்பட்ட அரசியலாக இப்போ வந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் மோடி அண்ணாமலை இப்படி எதை காரணம் பண்ணுறதுலே தான் குறியாக இருக்காங்க. அது நீதிமன்றங்களும் அரசியல்வாதிகளாக மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா நீதிபதிகளும் அரசியல்வாதிகளாக மாறி. ஆமாம், சந்துரு அவரு பண்ற கூத்து அவர்லாம் அப்போ சொன்னார். நீதிகளெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் மறுபடி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த ஆள் என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது உண்மைதான். அதாவது அண்ணாமலையே திட்டணும் அந்த ஆளுக்கு, அதனால் அவர் வந்து மேடையில் பேசுகிறாரு, அரசியல்வாதியாட்டு பேசுகிறார். அரசியல்வாதியாக திமுகவில் சேர வேண்டியதுன்னு சேர்ந்து சந்துரு அவர்களை தான் சொல்லணும். அதாவது இந்த ஆள் வந்து முதல் வந்து ஒரு நீதிபதிக்கு தகுதி இல்லை அந்த ஆளுக்கு எப்படி வந்ததுன்னு தெரில. இந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி திமுக போட்ட பிச்சையே நமக்கு தெரில, இவரெல்லாம் நீதிபதி ஆனது நமக்கு தெரில, சந்தேகமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தீர்ப்புகள் எல்லாத்தையும் ஒரு விரிவு பண்ண வேண்டிய ஒரு கண்ட கண்ட நாயும் நீதிபதி ஆயிடுச்சுன்னு ஒரு வேளை சொன்னாலும் ஆர்எஸ்பதி சொல்லியிருந்தா எல்லாம் தெரிய பிச்சை போட்டோன்னு அவன் தானே சொன்னா. அவர் கண்ட கண்ட நாயம் தான் அரசியல்வாதி ஆகி கிடக்குது, அதுக்கு நம்ம நம்மளும் தீர்ப்புக்கலாமே. ஆனால் இந்த சந்துருங்கிற இந்த ஆள் வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்கள வந்து ஊறுகாய் மாமின்னு கிண்டல் பண்ணாள். இவருடைய அந்த விஷமத்தனம்ங்கிறது வந்து அவருக்கு ரத்தத்தில் ஊர்னது. இந்து விரோதம்ங்கிறது அவருடைய உடல் முழுக்க அதுதான் இருக்குது, வேற எங்கே இந்த முடியில் கூட அதுதான் இருக்குது. பாருங்கள், கோயிலில் அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களுக்கு இடையில் இந்த ஜாதி பூசல்கள் வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும், ரெண்டு ஜாதி ஒரு ஊரில் ரெண்டு சமுதாயம் இருக்குன்னா ரெண்டு சமுதாயத்தை ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதானே ஒரிஜினல். அந்த ஊரில் உள்ள ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவங்க பெரும்பான்மையாக அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க, எத்தனை வேணால் எண்ணிக்கையில் இருந்துட்டு போகிறாங்க. அந்த சமுதாய பெரியவர்களுக்கு இடையில் சந்திச்சு ஒரு கோயில் இருக்குன்னா அதில் எல்லாரும் பங்கெடுக்கணும், அந்த வழிபாட்டு முறையில் எல்லாரும் இருக்கணும். இது தானே செய்ய முடியும். இது செய்தால் தானே அந்த நல்லிணக்கம்ங்கிறது வரும். நீங்கள் அடிச்சிக்க கூடாது, அடிச்சுட்டு சண்டை போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் தான் பாதிப்பு, ரெண்டு பேருக்குமே இழப்பு தான், ரெண்டு பேருடைய குடும்பமும் ரெண்டு தரப்புலையும் பாதிப்பாகும். இதை தானே சொல்லி நீங்கள் நல்ல இணக்கத்தை தானே ஏற்படுத்தணும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு நடக்காரு, நேர போய் இந்த அதாவது இந்து மாணவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு அறிக்கை, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, கையில் கயிறு கட்டக்கூடாது, இதெல்லாமே இந்து மத இதில் இருக்குது, அது அவ்வளோத்தையும் எடுக்கணுங்கிறாரு. அதுக்கு ஒரு அறிக்கை, அதுக்கு இந்த புண்ணாக்கு வந்து அதுக்கு ஒரு இவருக்கு தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை தானே அவர் விமர்சனம் பண்ணார். அண்ணாமலை அவங்க ஸ்கூலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அங்கேயே போட்டுக்கிட்டு தான் வந்து பாடமே நடத்துவாங்க. இல்லை, குறிப்பாக ஆர்சி ரோமன் கத்தோலிக் ஸ்கூலில் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரிதான், ஒன்று அது கன்னியாசரி கட்டுப்பாட்டில் இருக்கும், இல்லைன்னா பாதிரியார் கட்டுப்பாட்டில் இருக்கும். பாதிரியார் என்னத்தை போட்டுட்டு அவர் அங்கேயே போட்டுட்டு பாதிரியார்களுக்கான அங்கேயே போட்டுட்டு பாடம் நடத்துகிறார் வகுப்பறையில். ஸ்கூலில் கன்னியாஸ்திரி என்ன பண்ணுறாங்க, அந்த யூனிஃபார்மில் தான் வராங்க. கன்னியாஸ்திரிகளுக்குன்னு ஒரு சேலை ஒன்றில் அந்த இதை போட்டுட்டு மேலே ஒரு சிலு பெரிய சிலுவையை போட்டுட்டு தான் வராங்க. ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லேயே மேலே சிலுவை தானே வச்சுருக்காங்க. இந்த அதாவது கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய அரசு நிதி உதவி பெரும் பள்ளிகள்
இப்போ சம்பளம் எல்லாம் நம்மளுடைய வரிப்பணத்தில், ஆனால் அவங்க அங்கே பள்ளிக்கூடத்தில் என்ன சிலுவை தான், பிளாக் போர்டுக்கு மேலே சிலுவை தானே போட்டு எழுதி வச்சுருக்காங்க, மேலே டைலாக் வேறு பைபிளில் உள்ளதை எழுதி வச்சுருக்காங்க, அவ்வளவு பள்ளிக்கூடத்தை சுற்றி சுற்றி சோத்தில் ஃபுல்லாக வந்து சர்ச்சில் எழுதி வச்சுருக்கும் போது வசனத்தை எழுதி வச்சுருக்காங்க, பைபிள் வசனத்தை, இதெல்லாம் எந்த மாதிரி வரும், காலேஜில் வச்சுருக்காங்க. அப்போ அதைத்தானே இந்த ஆள் சுட்டி காணிக்கணும். இதை நேர்மையான ஒரு ஒரு இதை கொடுக்குறீங்க, ஒரு பரிந்துரையை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் எதுவும் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இந்து மாணவர்கள் வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாது, ஆனால் கிறிஸ்தவ மாணவர்கள் செல்வம் போடக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலை. அதுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு வந்து குல்லா போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலை. அதே மாதிரி முஸ்லீம் அந்த பெண்கள் வந்து ஆசிரியையே வேலை பார்க்குறவங்க வந்து பர்தா போட்டுட்டு வரக்கூடாது, ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லலை. அதெல்லாம் மத அடையாளம் தானே, மத குறியீடு தானே, அதை சொல்லியிருக்கணும்ல. பாதிரியர்கள் வந்து பாடம் நடத்தக்கூடாதுல சொல்லியிருக்கணும், சர்ச்சுக்குள்ள இருந்து மத ஸ்கூல்ல வெளியேடுங்கல சொல்லணும், இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து சர்ச்சை தூக்கி வெளியே வைங்கல சொல்லியிருக்கணும். அதானே நேர்மையான ஒரு இதா இருக்கும், எல்லா மாணவர்களும் தானே படிக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு இந்த துப்புக்கட்ட ஆளுக்கு இது இல்லை. இவர் வந்து வந்து பூ வைக்க கூடாது. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வச்சிருக்க பேர்கள், பேர்கள் வச்சிருக்கிறதுல கள்ளர் மேல்நிலை பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளினா அதில் கள்ளர் வைக்க கூடாது. ஏன்னா கள்ளர் ஜாதி பேரா, அவங்க நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் சமுதாயம் முன்னேறட்டும்னு சொல்லிட்டு அதில் எல்லாரும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆதி திராவிடர்னு வச்சிருக்கீங்களா சார்? அது என்ன கணக்கு? அரசாங்கம் தான் வச்சிருக்கீங்க. ஆதி தமிழர் கிட்ட ஆதி திராவிடர் பள்ளின்னு வச்சிருக்கீங்க. நீங்க தமிழர்கள் பள்ளின்னு தானே வைக்க, முத ஆதி திராவிடர்னு வச்சதே முத தப்பு தானே, ஜாதி அடையாளத்தோடலாம் வைக்கிறீங்க அதில். அது மட்டும் வைக்கலாமா? ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மாணவி விடுதி, இதெல்லாம் என்னது? ஜாதி அடையாளத்தோட தானே வருது. பள்ளிக்கூடத்து போனாலே முத கேட்கறதே ஜாதி தானே. அங்கே நீங்கள் எடுத்துடலாமே, ஜாதி வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் சொல்றீங்க. பள்ளி இந்த ஆளும் அதுக்கு தான் பரிந்துரை பண்ணுற. என்ன மாதிரி பரிந்துரை பண்ணுற தெரியுமா? அது நீங்கள் வந்து அந்த பேரை ரகசியமாக வச்சுரு. என்னதுக்கு ரகசியமாக நோட்டணும்? நீ வைக்கவே வைக்காத. பள்ளிக்கூடத்து வரியா? நீ என்ன ஜாதின்னு கேட்காத, கேட்காத. அவன் வேலை வாய்ப்புக்கு வரும்போது நீ பார்த்து அதுலேயும் ஜாதி அடிப்படையில் கொடுக்காத, பொருளாதார அடிப்படையில் கொடு. முதல் பட்டதாரியா அவன், அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்படி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாருன்னு சொல்லலாம். அதை விட்டுவிட்டு இவர் வந்து வேணுக்குனே அந்த இந்து மதத்தை, அதாவது அந்த மிஷினரி கும்பல்கள் இருந்து தான் அஜெண்டா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து சந்துரு மூலமாக ஒரு அறிக்கையை வாங்கிட்டு அந்த அறிக்கையை வந்து அப்படி சம இந்த அறிக்கைங்கிற பேரில் வந்து இந்த இந்த ஜெகத் கஸ்பார் மாதிரியான அந்த தேச துரோக கும்பல், இந்த பிரிவினவாத கும்பல்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த அறிக்கையை ஒரு 600 பக்கத்துக்கு எழுதி இதை கொண்டு போய் நிறைய போய் இவருக்கு பேரில் சந்துரு தான் இதை பண்ணுறாருனே அதிகாரப்பூர்வமாக கொண்டு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த அறிக்கையை, அந்த அறிக்கையில் உள்ள தவறுகளை வந்து அண்ணாமலை சுட்டி காணிச்சார். உடனே அவர் 20,000 புக்கு படித்தார், ஆனால் வந்து படித்தவர்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து அந்த இதை வந்து இந்த 600 பக்கத்தை அவர் படிக்கலை, படிக்கலைன்னு இந்த புண்ணாக்கு தெரியுமா? முத படிக்காமல் எப்படி சார் அவர் அவரால் அவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து புக்கு படிக்கிறவர் அவர் படிக்க மாட்டாரா? ஒரு 600 புக்கு படிச்சிட மாட்டாரா? பக்கத்தை படிச்சுட்டு தானே, அதில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தாமல் எப்படி அவர் இதை சொன்னது? தப்புன்னு சொல்ல முடியல. அண்ணாமலை என்னென்னலாம் குறிப்பிட்டாரோ அதை சொல்கிறதுக்கு இந்த துப்பு கெட்ட சந்துருவுக்கு அதுக்கு இது இல்லை. இது ஒரு சத்துரு, இந்த சத்துருவுக்கு அதுக்கு இல்லை. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதில் நான் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நான் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், அந்த அறிக்கையை வந்து நிராகரிக்கணும்னு இவங்க சொல்லிட்டாங்க, இதை மட்டும் தான் சொல்கிறாரு. ஆனால் ஏன் நிராகரிக்கணும்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்காங்கல்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறார். சௌரியமாக அதை வந்து அப்படியே மடைமாற்றம் பண்ணி விட்டுட்டு இப்போ அவரும் அரசியல்வாதியாக மண்டல பேசி சார் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கல. அந்த ஆர்சி விஷயங்களில் ஸ்கூலில் சொல்கிறீங்கல்ல, நான் படித்தது ஒரு ஆர்சி ஸ்கூல் தான். ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து நான் கவர்மெண்ட் சைடில் இருக்கும்போது டிஎல்சிங்கிற ஒரு சர்ச் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபாதர் வந்துட்டு கேட்பேன், நீங்கள் ஏன் கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் சாதியை ஏற்றத்தாழ்வு இருந்தது அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ கிறிஸ்துவர் ஆனார்னு இப்போ இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவர் மதம் மாதிரியே கிறிஸ்துவர் வாங்கிக்கிங்க, நீங்கள் சகோதரர் அப்படின்னு இல்லை. அப்புறம் உடனே நேரத்தில் மூட நம்பிக்கைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்ட்டு உடனே, நீங்கள் இந்தலாம் மூட நம்பிக்கை அதெல்லாம் அது எங்களுக்கு நம்பிக்கைங்க, உங்களுக்கு அது மூட நம்பிக்கைன்னு பார்க்க தெரியுது. அப்போ இயேசு வருகிறார் அப்படிங்கிறதே ஒரு மூட நம்பிக்கைங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரால் ஒன்றுமே பேச முடியும், ஏசு என்னைக்கு தான் வருவார் அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையில இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு 55 ஆகிட்டாலும், 55 சொன்னீங்க வரல, சரி அடுத்த வருஷமா வருவாரான்னு கன்ஃபார்ம்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அந்த ஃபாதர்ட்ட. அவர் அப்படியே முழிச்சாரு. அப்போ அது மூட நம்பிக்கை இல்லையா? இல்லை, அதை விட கொடுமை என்னன்னா, மதம் மாறுறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதத்தில் வந்து மதம் ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி தான், இங்கே இந்து மதத்தில் ஜாதி இருக்குன்னு சொல்லி தான் மதம் மாற்றுறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு நீங்கள் சொன்ன பையன் தான், அங்கே போன பிறகு வந்து கிறிஸ்தவர்னு தானே இருக்கணும், அதுக்குள்ளால் நீங்கள் எந்த ஜாதியும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே.
அப்புறம் பாருங்கள், நாடார்னு ஒன்று இருந்தது, இப்போ என்ன லட்சணத்தில் இருக்குது? அதாவது எல்எம்எஸ் கிறிஸ்தவ நாடார், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார், ஆர்சி கிறிஸ்தவ நாடார், பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ நாடார், இது அவ்வளோ பட்டியலில் வருது. இல்லைங்க, அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து முஸ்லீம் நாடார்கள் சங்கம்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, சையத் நாடார்னு போட்டு சைக் அப்துல்லா நாடார் அப்படின்ட்டு உள்ளே வருது. நாம அது புதுசாக இருக்கு அப்படின்னா, அது எப்படி அவர் நாடார் ஆவார்னு கிறிஸ்துவம் கேட்குறாங்க, க்ளீனாக இந்துக்கள் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. ரைட்டு, அப்படியா? ரைட்டு. ஏன் இனிமேல் நாடாரில் சிந்து கூட இருப்பார், அந்த சீக்கிய மதத்தில் கூட போவார், நம்ம ஆள் பௌத்தத்துக்கு போவார். இது நாடார் சாதியே நாரோக்கியம் மாதிரி இருக்குது. இவங்க கிறிஸ்தவ நாடார்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து ஆக்சுவலாக இல்லை, அதாவது அதானே, அது ஜாதியே, நீங்கள் ஜாதியே கிடையாதுன்னு தான் சொல்கிறேன், சொல்லிட்டு தானே போனீங்க. அங்கே ஜாதியே இல்லை, கிறிஸ்தவன் அவ்வளோதான். எந்த வேணும் சார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரட்சணிய சேனைன்னு ஒன்று இருக்குது, அந்த ரட்சணிய சேனை அதாவது சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு நிறைய சர்ச்சைகள் இருக்குது. கேத்தரின் பூத் ஆஸ்பத்திரியே பெரிய ஆஸ்பத்திரி புத்தேரியில் இருக்குது. அந்த ஆஸ்பத்திரி 80களிலலாம் அதுதான் நாகர்கோவில் பெரிய ஆஸ்பத்திரினாலே அதுதான் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு பிரபலமான ஆஸ்பத்திரி. வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவில் டாக்டர்லாம் நிறைய பேர் அங்கே வந்து இப்போவும் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது இருக்கக்கூடியது எந்த கண்ட்ரோலில் இருக்குன்னா, சால்வேஷன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. சால்வேஷன் ஆர்மிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி இருக்காங்கல்ல, பட்டியலின சமுதாயம், அதுலேயும் குறிப்பாக அங்கே வந்து நம்ம சாம்பவருங்கிற பேரை தான் அங்கே பயன்படுத்துகிறோம். அங்கே அவங்களுக்கு அந்த பேர் சாம்பவர், இங்கே பறையம்ங்கிற இதே பேர் அங்கே வந்து அதே சமுதாயம் தான், ஆனால் அங்கே வந்து சாம்பவர்னிங்கிற ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க. அந்த சாம்பவருங்கிற இதில் மதம் மாதிரி பேர்ப்பாங்கல்ல கிறிஸ்தவங்க, இதுக்கு அவங்களுக்கான சர்ச்சு தான் அந்த சால்வேஷன் ஆர்மிங்கிற சர்ச்சு. நிறைய தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. அதில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ளால் நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சில் இந்த நாடாரிலேருந்து மதம் மாதிரி போயிருக்காங்களா, அவங்க வந்து இந்த சால்வேஷன் ஆர்மிக்கு போகிறாங்களான்னு பாருங்க, போக மாட்டாங்க, போக மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஆமா, அங்க பிள்ளைமார் மதம் மாதிரி போயிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல, அதுல குறை எண்ணிக்கை கம்மியா இருக்கு, ஆனா அவங்க போயிருக்காங்க. அவங்க யாராவது இந்த சால்வேஷன் ஆர்மி சர்ச்சுக்கு போறாங்களா, போக மாட்டாங்க. மீனவர்கள் வந்து முழுக்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவங்க தான், அதுல யாராவது இந்த சால்வேஷன் ஆர்மிக்கு போயிருக்காங்களான்னு பாருங்க, போக மாட்டாங்க. அதாவது வேற எந்த, அதாவது பட்டியலின சமுதாயம், அதாவது பறையர் சமுதாயம் அங்க வந்து சாம்பார்னு சொன்னா, அந்த சாம்பார் சமுதாயத்துல இருந்து மதம் மாறின மட்டும்தான் அந்த சால்வேஷன் ஆர்மியில இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கேயும் தீண்டாம தானே அவங்களுக்கிட்டே ஒரு சர்ச்சையை வச்சு ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல. சந்துருக்கு தான் ஃபர்ஸ்ட் புரியணுங்க, எது தாழ்த்தப்பட்ட ஜாதி? யாருமே தாழ்த்தப்பட்ட ஜாதி கிடையாதுங்க, எல்லாருக்குமே அந்தந்த ஜாதிக்குன்னு ஒரு பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகளை வெளியே கொண்டு வராம இவங்க இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி, அழுத்தப்பட்ட ஜாதி, இது தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போகிறோம், சிறுமைத்தனமானது. அந்த இல்லை, அந்த ஜாதிங்கிறது வந்து இந்த கல்யாண விஷயங்களில் மட்டும்தான் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் முடியுமே, மீது எல்லா நேரத்துலையும் அவங்கெல்லாம் நம்ம சகோதரர். யாரும் யார்கிட்டையும் போய் ஜாதி, உங்கள் ஜாதி என்ன, உங்கள் ஜாதி என்னன்னு கேட்டால் எல்லாரும் பழகிறோம், நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கே தெரியாது, அப்படி தான் நம்ம எல்லோரும் இருப்போம். நம்ம அந்த அண்ணன் தம்பியாக இருக்கிற இடத்துல இவன் எந்த ஜாதி, அவன் எந்த ஜாதின்னு பார்க்க சொல்கிறதெல்லாம் இந்த மிஷினரிகள் தான். மிஷினரிகளுக்கு வந்து நாடு ரெண்டாகணும், அதை வச்சுட்டு இப்போ பிரிவினவாதம் பேசணும், இல்லை பிச்சைக்காரனாகணும், அதுக்கப்புறம் கப்பா கர்த்தர் அழைக்கிறார். அது ஏழைகள் வீட்டை மட்டும்தான் போய் கர்த்தர் அழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு பணக்கார வீட்டில் வந்து அழைக்க சொல்லுங்கள், எவன் எப்போடா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுவான், உடனே அவன் வீட்டுக்குள்ள போய் ப்ரேயர் பண்ணுவோம், அல்லது ரெண்டு பேர் செத்து போனாங்களா உடனே அங்கே போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஏன் ப்ரேயர் பண்ணி தான் இப்போ எல்லாம் ஆக போதும், ப்ரேயர் பண்ண அடுத்த மாதம் செத்து போயிட்டாட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா அந்த ஃபாதர் எவ்வளோ சாகப்படாத இல்லை. அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இதுபடி அதாவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போகக்கூடாது, அவருக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கடைசியில் ஒரு செத்து போயிடுவார். சில பேரோட இயேசு ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி இல்லை. முக்கியமான விஷயம், கவர்மெண்ட்டில் முக்கியமான பதவிகளுக்கு வர்றதுல பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மிஷினரியில் உள்ளவங்கள வந்து வரும் வம்புக்குன்னு புட்டப் பண்ணி விட்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, செங்கோட்டை டு திருநெல்வேலி ரோடு வந்து SH 34, ஸ்டேட் ஹைவேஸ் 34. இதில் வந்து பார்த்திங்கன்னா, பவர் சுற்றுறாங்க ஊரில் 4x74 கிலோமீட்டர் என்ன போட்டு போர்டு போட்டிருக்கான் பெருசாக. இந்த ஹைவேஸுக்கும் 4x என்ன சம்பந்தம்? 4x ஊரை பற்றி யாராக கழிப்பிட்டிருக்கலாம்? அது மோகன் சீலாசரஸ் இருக்கக்கூடிய ஊர். இப்போ இந்த ஹைவேஸில் உள்ள ஊர்களை நீ போடு, தூத்துக்குடி 3 கிலோமீட்டர் போடு, கன்னியாகுமரி 3 கிலோமீட்டர் போடு, திருநெல்வேலி 3 கிலோமீட்டர் போட்டிருக்க, திருச்செந்தூர் 3 கிலோமீட்டர் போட்டு, 4x ஒரு கிராமம், அது 3 கிலோமீட்டர் அந்த ஹைவேஸில் நீ மென்ஷன் பண்ணுறதுக்குள்ளது வந்து அந்த அங்கே பத்து வந்ததும் ஏசு க்ளீனாக இழுத்துருந்தாரு. அந்த இதில் வந்து போட்டு விட்ருக்காங்க. நாங்களே பார்த்துட்டு என்னடா அது புதுசாக நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு போர்டை போட்டு விட்ருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு சர்ச்சோ ஒரு ஸ்கூலோ வரும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நல்லூர்னு சொல்கிறாங்க. இந்த நல்லூர் கிடையாது ஆக்சுவலாக, அது வந்து ஆலடிப்பட்டிங்கிறது பெரிய ஊர். அந்த ஊரில் அந்த ஒரு தரம் மட்டும்தான் அந்த சர்ச்சு வந்துச்சு, கான்வென்ட் வந்துச்சு. வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூர் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே நல்லூர் பஸ் வர கூட்ட விடப்படுவாங்க. அதுமாதிரி கோவிலூட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த கோவிலுக்கு உங்கள் ஊரில் ஒரே ஒரு ஸ்கூல் கட்டினாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மாதாபட்டினம் ஸ்கூல் அஞ்சே வீடு தான் இருக்கும், மாதாபட்டினம் கிட்டத்தது ஒரு அவன் 50 வீடு இருக்கும், ஆனால் கோவிலூத்து தான் உண்மையான ஊர். நிறைய ஊர்கள் அதே மாதிரி அந்த ஊரோடைய பேரை கெடுத்து வேறு பேருக்கு மாற்றி கொண்டு போவாங்க. இதான் மிஷினரியோட சித்தாந்தம்.
சரி, நீண்ட நேரம் நம்ம வந்து உரையாடி இருக்கோம், தொடர்ந்து இந்த மாதிரி உரையாடுவோம். இது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.